வெல்கம் வியூவர்ஸ். நம்ம வீடியோவில் சிவந்த கேபேஜ் வெண்டைக்காவை பற்றி பார்ப்போமா? நாம் பச்சை கலர் கேபேஜ் வெண்டைக்காவை வளர்க்கவும் சமைக்கவும் செஞ்சுருப்போம். ரோமன்ஸ் ரெட் கேபேஜை அறிமுகப்படுத்தினாங்க. இதனுடைய ஆரிஜின் தெற்கு ஐரோப்பா. இதன் இயற்கையான பிங்க் கலருக்கு காரணம் அதில் உள்ள ஆந்தோசைனின். ஆனால் மண்ணின் பிஹெச் தான் கலரின் தன்மையை தீர்மானிக்குது. ஆசிட் சாயிலில் ரெட்டிஷ் கேபேஜ் கிடைக்கும். இதன் சாறு அமில கரைசலில் சிகப்பு, காரக்கரைசலில் மஞ்சள் கலர் காட்டும் பிஹெச் இண்டிகேட்டர். ரெட் கேபேஜில் விட்டமின் கே, சி, கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க் சத்து உள்ளது. ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் இதனுடைய வெதர். 3 வாரம் போட்ரையில் வளர்த்த சீட்லிங்ஸை நடுவது நல்லது. நல்ல வளமான மண்ணில் நடணும். ஜீவாமிர்தம் கொடுப்பது ரொம்ப நல்லது. ஜீவாமிர்தம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனல் வீடியோவை பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காற்றில் நல்ல ஈரம் பதம் உள்ள கூல் சீசன் இதற்கு பெஸ்ட். இந்த சமயத்தில் தான் மண்ணின் குணம் கேபேஜ் கலராக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை நாம 75 நாளுக்கு அப்புறம் அறுவடை செய்யலாம். சாலடுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம வளர்க்க பெஸ்ட் சீசன்னா ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை. அடுத்ததாக பிங்க் கலர் வெண்டைக்காய். இதை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது வாரணாசியில் உள்ள IIBR என்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இதனுடைய விதை சிகப்பு கலரில் இருக்கும். நாம் பார்க்குற மாதிரி போர்ட்ரேயில் மிக்சரை ஃபில்லாக்கி விதையிட்டு அது சீட்லிங்ஸாக வந்ததுக்கப்புறம் அதை க்ரோ பேக்லேயோ இல்லைன்னா தோட்டத்திலேயோ நடலாம். இது எல்லா சீசன்களையும் வளர்ந்தாலும் அதிக மழை காரணமாக கேரளாவில் நட வெயில் காலம்தான் சிறந்தது. நாம் இப்போ பார்க்கறது கோழிக்கோடு உள்ளேரியில் உள்ள திரு வேலாயுதம் அவர்களின் ஃபார்ம். இது விட்டமின் பி சத்துள்ளதால் ஹார்ட் டயபெட்டிஸ்க்கு நல்லது. இதனுடைய தோல் மட்டும்தான் சிவப்பு கலர். மற்ற எல்லா குணங்களும் பச்சை வெண்டை மாதிரியே தாங்க இருக்கும். அனிமியாவை போக்க ரெட் கேபேஜ் வெண்டையை வளர்த்து பயன்பெறுவோம். நம்ம வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.